என்னுடைய இருதயத்தில் உள்ள அனைத்திந்திய இந்த கேசை போட்டது நம்மளின் எதிரி கருணாநிதி. அந்த கருணாநிதி போட்ட கேசுக்கு தான் இன்னைக்கு இந்த முடிவு. இதை நான் அனுபவிச்சுக்குவேன், அதை பற்றி பரவாயில்ல. அம்மாவை கஷ்டப்படவில்லைங்கிறதுல ஒரு திருப்தி எனக்கு. இங்கே தமிழ்நாட்டில் திமுகங்கிறது ஒன்று இருந்துச்சா அப்படிங்கிறத நம்ம செய்யணும். அவர்கள் வெளியில் இருப்பவர்களுக்கு பல சப்போர்ட் இருக்கிறது, ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்களின் சப்போர்ட் நமக்கு தான் இருக்கிறது. இருந்தாலும் சரி, நான் 24 மணி நேரமும் கட்சி பணியையும் கட்சியை பற்றியும் சிந்தித்துக் கொண்டு இருப்பேன். அதை உங்களிடம் சொல்கிறேன். நாம் பட்டி தொட்டி எல்லாம் கூட்டங்கள் நடத்தி விவரமாக எடுத்து சொல்ல வேண்டும். இந்த கேசை போட்டது நம்மளின் எதிரி கருணாநிதி. அந்த கருணாநிதி போட்ட கேசுக்கு தான் இன்னைக்கு இந்த முடிவு. இதை நான் அனுபவிச்சுக்குவேன், அதை பற்றி பரவாயில்ல. அம்மாவை கஷ்டப்படவில்லைங்கிறதுல ஒரு திருப்தி எனக்கு. அதனால் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இங்கே தமிழ்நாட்டில் திமுகங்கிறது ஒன்று இருந்துச்சா அப்படிங்கிறத நம்ம செய்யணும். அதுக்கு நீங்கள்லாம் உறுதியாக இருந்து நீங்கள் எந்த காரணத்திலும் எந்த சமயத்திலும் மனசை விட்டுறக்கூடாது. யாரும் நம்மளுடைய கட்சியினுடைய குல தெய்வங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய முடியும். அந்த ஒரே நினைவோடு இருந்து நீங்கள் எல்லாம் செயலாற்றணும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நீங்கள் அனைவரும் ஒற்றுமைதான் முக்கியம். ஒற்றுமையாக இருந்து உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். இந்த கழகத்திற்கு இந்த மாதிரியான தொண்டர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்திருக்கிறார்களே என்று நினைக்கும் போது உண்மையாகவே எனக்கு இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் இடையேயும் என் மனதில் கொஞ்சம் மாறுதலாக இருக்கிறது. அவர்கள் வெளியில் இருப்பவர்களுக்கு பல சப்போர்ட் இருக்கிறது, ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்களின் சப்போர்ட் நமக்கு தான் இருக்கிறது. அதனால் இவ்வளவு நாள் பொறுத்து விட்டோம். சீக்கிரமாக நமக்கு அழைப்பு வரும். காரணம், நாம் அமைதியாக இருக்கிறோம். ஒரே இடத்தில் சேர்ந்து அமைதியாக இருக்கிறோம். இது ஒரு நல்ல அறிகுறியாகத்தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ வெளியில் பார்த்தவர்களெல்லாம் என்னது இப்படி போயிட்டு இருக்கு, இவங்க கிட்ட தானே எம்எல்ஏக்கள் இருக்காங்க, சரி இப்போ ஒரு புது தலைவரை தேர்ந்தெடுத்தாச்சு, இன்னும் வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி இப்போ எங்கே பார்த்தாலும் எழுப்ப ஆரம்பிச்சுட்டு. இதுவே நமக்கு ஒரு நல்ல அறிகுறி தான். கொஞ்சம் பொறுத்துக்கணும். எனக்காக இந்த ஆட்சியை அமைக்கணுங்கிறதுக்காக, அம்மாவுடைய நினைவிடத்தை நாம் கட்டணுங்கிறதுக்காக, அம்மாவுடைய கலைக்கணுங்கிறதுக்காக தலைவருடைய கட்சி ஆரம்பித்தவர் அவர். அவருடைய 3வது ஆண்டு விழா நினைவாக ஒரு வளைவு அவருடைய அவர் வாழ்ந்த ராமாவரம் தோட்டத்தில் நிறுவுவதற்காக நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். நான் நினைத்ததொன்று, கொஞ்சம் இடத்துல நம்ம வந்து பார்ட்டிக்குன்னு ஆஃபீஸ் கட்டிட்டோம். அதில் இன்னும் வந்து தலைவரோட சிலைக்கு அம்மா சிலையை நிறுவனம். அதே போல் சில மாவட்டங்களுக்கும் கட்டணம் இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இடம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம வாங்கி அங்கேயும் கட்டணத்தை கட்டி தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நம் கழகத்திற்குன்னு கட்டணம் நம்ம உருவாக்கணும். அது ஒரு ஆசை. அதனால
நான் வந்துவிட்டு வந்திருந்தாலும் நான் இதை தொடர்ந்து கண்காணிச்சு கேட்டுக்கிட்டு செய்ய வச்சிருவேன். அதே போல நீங்க எல்லாரும் எனக்கு ஒற்றுமையா இருந்துட்டீங்கன்னா என்ன எந்த கூட்டுல அடைச்சாலும் என்னதான் அடைக்க முடியும், என் மனசை யாரும் அடைக்க முடியும், என்னுடைய நிலைகளை யாரும் நிறுத்திட முடியாது. என்னுடைய இருதயத்துல உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை என்னிடமிருந்து எந்த சக்தியும் பிரிக்க முடியாது.